உல்ஃப் டாட்டம் அப்படின்னு ஒரு படம், ஓநாய் குலச்சின்னம் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். வெற்றிமாறன் அந்த ஒரே ஒரு புக்கோட டிரான்ஸ்லேஷனை வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்காகவே ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பித்த ஒரு பெருமைக்குரிய ஒரு நாவல். நீங்கள் நாவல் படிச்சுட்டு படம் பார்த்தீங்களா இல்லை பார்த்து நாவல் படிச்சிங்களா? நான் ஃபஸ்ட்டு நாவல் படித்தேன், நாவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மனிதர்களுக்கு வந்து ஆறறிவு இருக்குது, அதனால நிறைய பிளான் போடுறாங்க, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆனால் மிருகங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் போடுறதுலாம் வந்து படிக்கவும் பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டால்ஃபின்ஸ்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல்னு சொல்லுவாங்க. சிம்பான்சிக்கு வந்து நம்மளுக்கு இருக்க ஐக்யூவுக்கு பக்கத்தில் இருக்க ஐக்யூ சிம்பான்சிஸ்க்கு இருக்குது அப்படிம்பாங்க. உல்ஃப் வந்து இந்த பிளான் பண்ணுறது, ஒரு கூட்டம் சேர்க்கறது, ஒரு லீடர்ஷிப்பை வச்சுக்கிறது, இதுலலாம் ரொம்ப பேர் போன ஒரு மிருகமாக இருக்குது. அந்த மிருகங்களோட ஐந்தறிவுக்கும் நம்மளோட ஆறறிவுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்பேஸில் இந்த மிருகங்கள் இருக்கோ, இல்லை அந்த மிருகங்களை பற்றின அந்த ஐந்தறிவுக்கான அபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன? ஐந்தறிவு ஆறறிவு அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த நாவல் வந்து குறித்து பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு 700 பக்கம் இந்த நாவல். ஆனால் இது இதோட 50வது பக்கத்திலே இதோட கோர் கண்டென்ட் இது தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு காடு இருக்குது, காடை யார் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மெயின் தீம். இங்கே இருக்கிற காடுகள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எந்த காடுகளாக இருந்தாலுமே அதை காப்பாற்றுறது பழங்குடிகள் தான். ஸோ இந்த ஓநாய்க்குள சின்ன கதையை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவலுக்கும் இதுக்குமே வந்து ஒரு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ஹென்சன்ற ஒரு மாணவன் வந்து மங்கோலிய மேய்ச்சல் நில காடுக்குள் உள்ளே போகிறான். அதாவது வந்து சைனாவில் வந்து அப்போ தான் வந்து புரட்சி முடிஞ்சிருக்கு. புரட்சி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட இருக்கிற பழமைவாதங்களை எல்லாம் ஒழிக்கணும், மக்கள் வந்து நிறைய மூட நம்பிக்கையில் இருக்காங்க, ஓனாய் எல்லாம் கடவுளாக கும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பழமைவாதத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களையும் ரெட் ஆர்மின்ற படையையும் மாவோ அவரை வந்து அனுப்புறாரு. ஹென்சன் அப்படி தான் வந்து அந்த ஊருக்குள்ளே நுழையிறான். அங்கே ஊருக்குள்ளே நுழையும் போது அவன் வந்து மக்கள்கிட்ட இருந்த பழமைவாதங்களை ஒழிக்கிறானா இல்லை அவன் அங்கேருந்து மாறுறானா, இது வந்து ஒரு அவதாரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை அங்கே உள்ளே போகிறாங்க, உள்ளே போகும்போது அந்த பழங்குடிகள்கிட்டருந்து அவன் கற்றுக்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓனாய் வந்து கொண்டுட்டோம்னா இந்த காடை வந்து நம்ம வந்து விவசாய நிலமாக மாற்றலாம், விவசாயம் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ கதையோட பேஸே அதுதான். ஆனால் அப்படி பண்ண முடியாது, ஓனாய் தான் எங்கள் காட்டையே காப்பாற்றுது அப்படின்றார். ஸோ அந்த மாணவனுக்கும் அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்வர்சேஷன் தான் வந்து நீங்கள் ஒரு அஞ்சறிவு ஆறறிவுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அஞ்சறிவையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கேட்பார் இந்த காட்டோட உயிர் என்னது அப்படின்னு கேட்பார். ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அவர் பேர் வந்து பில்ஜி. அவர் வந்து இந்த பழங்குடிகளுக்கான ஒரு தலைவராக இருப்பார். அவர் வந்து அவங்க கும்புற ஓநாய்களோட குலச்சின்னம் பேர் வந்து டெஞ்சூர். டெஞ்சூரை நாங்கள் ஏன் கும்பிட்றோம் அப்படின்றது கேட்டு இந்த காட்டோட உயிர் என்னது அப்படின்னு கேட்பார். கேட்டோம்னா எல்லாருமே ஒரு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆடு மாடெல்லாம் இருக்குது, ஆடு மாடு தான் வந்து கால்நடைகளை மேய்ச்சிட்ருக்கோம், அதனால மேய்ச்சல் நிலக்காடு தானே அது, மேய்ச்சல் நிலக்காடு அது. ஸோ ஆடு மாடு தான் வந்து இந்த காடோட உயிர் அப்படின்வாங்க. இல்லை இல்லை மான் தான் இதோட உயிர், இல்லை இந்த காட்டோட வலிமையான மிருகம் வந்து ஓனாய் தான், அதனால் ஓனாய் தான் இந்த காட்டோட உயிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னோன்னே பில்ஜி கடைசியாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், இல்லை இல்லை இந்த காட்டோட உயிர் வந்து புல்லு அப்படின்வாரு. புல் இல்லைன்னா இந்த காடே கிடையாது, அப்போ இந்த காட்டோட புல்லை யார் காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. புல்லை காப்பாத்துறது ஓனாய் தான், ஏன்னா வந்து இங்கே இருக்கிற மான்கள் வந்து அதிகமாக அந்த புல்லை எல்லாத்தையும் தின்னுடுச்சுன்னா இங்கே இருக்கிற கால்நடைகளுக்கு வந்து புல் இருக்காது, நீ வளர்க்குற புல் கால்நடையும் வளர்க்க முடியாது, ஒன்றுமே வளர்க்க முடியாது. இந்த காட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறது ஓனாய், அது இந்த மேய்ச்சல் நில காட்டோட உயிரை வந்து அதை தான் காப்பாற்றிட்டு இருக்கு, அதனால தான் அங்கே நாங்கள் கடவுளாக கும்பிட்றோம், உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி கதையோட ஸ்டார்டிங் பாயிண்டில், அதாவது அந்த ஒரு ஒரு போர்ஷன்லேயே அந்த மாணவன்கிட்ட அதை சொல்லிடுவார். போகிற போக்கில் அது வந்துடும், ஒரு 100 பேஜ் தாண்டும் போதே இது வந்துடும். மற்ற 600 பேஜ் எப்படி அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப்ன்றத சொல்லிட்டாங்க, சொன்ன பிறகு அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த 700 பக்கத்தை முடிக்காமல் இருக்கவே முடியாது. ஓனாய் எப்படி பிளான் பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றது, உலக வரைபடமே வந்து இங்கே வந்து ஓனாய்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார் பில்ஜி. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து செங்கிஸ்கான் தான். செங்கிஸ்கான் தன்னோட படைகளில் வந்து தாக்குன யுக்தி வந்து இந்த ஓனாய்கள் இந்த மேய்ச்சல் நில காட்டில் இருக்கக்கூடிய ஓனாயோட யுக்தியை தான் பார்த்து அவன் வந்து இன்ஸ்பயர் ஆனான்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே படம் கூட ஒரு படம், என்ன படம், தீரன் அதிகாரம் ஒன்று. தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து ஒரு முக்கோண வியூகம் வந்து வகுப்பாங்க போய் அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த பவாரியா அப்படின்ற அந்த ஆளுங்க வந்து அந்த முக்கோண அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த அட்டாக் வந்து மிருகத்துக்கிட்டேருந்து வந்த ஒரு அட்டாக் தான். ஸோ போரையே வந்து நிர்ணயம் பண்ணது வந்து ஒரு மிருகம் தான், மிருக குணம் தான் வந்து ஒரு போரையே நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பெல்ஜி சொல்லியிருப்பார். ரெட் இண்டியன்ஸ் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பை வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட அமெரிக்கன்ஸ் போயிட்டு இந்த மாதிரி உன்னோட நிலம் எனக்கு வேணும், நாங்கள் வந்து அதை இன்னும் மேம்படுத்துவோம், எங்கள் பேரில் அதை எழுதி கொடுத்துரு, இல்லைன்னா நாங்கள் வந்து வார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் இண்டியன்ஸ் கிட்ட கேட்கும்போது, ரெட் இண்டியன்ஸோட தலைவரான சியாட்டில்னு ஒருத்தர் வந்து, இதுக்கு மேலே இவங்களோட வார் பண்ணிலாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்மளுக்கு இழப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க குழுக்கிட்ட வந்து பேசி ஒரு முடிவு எடுப்பார். கொடுக்கும்போது ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்பீச் அந்த சியாட்டில் ஸ்பீச். அதில் வந்து அந்த இயற்கைக்கும் மனிதனுக்குமான அந்த பிணைப்பு வந்து எந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட வந்து நிலத்தை எடுத்துக்கிறீங்க ஓகே, ஆனால் அந்த பிணைப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவார். அதில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, அது பெரிய ஸ்பீச், எங்கள் புல் தரைகளின் மீது எங்கள் குதிரைகள் வந்து மூத்திரம் அடிக்கும், எங்களுடைய நாங்கள் நதிகளை வந்து எங்கள் சகோதரர்களை போல பார்க்கிறோம், உங்கள் மகன்களுக்கு மகள்களுக்கு நதிகள் பற்றிய முக்கியத்துவத்தை அதை நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு தொப்புள் கொடி உறவாக பார்க்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அமெரிக்கன்ஸ் கிட்ட பேச மாட்டார், அவரு அவரோட ஜெனரேஷன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு. சரியான ஸ்பீச். இப்ப நீ சியாட்டில் போட்டு 4K போட்டு யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க அந்த ஊரை. அந்த அந்த ஊருக்கு பேரே சியாட்டில்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெட் இந்தியன் தலைவரோட பேரையே வந்து அந்த ஊருக்கு வச்சிருக்காங்க. அவரோட ஸ்பீச்சை வந்து அந்த ஊர்ல ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு அந்த ஸ்பீச்சை போட்டிருக்காங்க. அதில் அவ்வளோ உண்மை இருக்கிறதுனால தான் அதை வந்து அவர் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணி ஆர்டிகுலேட் பண்ணி அந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டாரு. அந்த 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 உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸாக பார்க்கல, ரெட் இந்தியன்ஸாக பார்க்கல, இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்க ஒரு பிணைப்பை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அவர் ஸ்பீச்சாக கொடுத்தாரு, இவர் வந்து அதை ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்போ அது வந்து உல்ஃப் டாட்டம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உல்ஃபை இவன் எப்படி இந்த படத்தில் பாதுகாக்கிறானோ அதே மாதிரி தான் வெற்றிமாறன் வந்து ஆடுகளம் படத்தில் வந்து அந்த சேவலை பாதுகாப்பார். அதனால பல பிரச்சனைகள் நடந்தாலுமே நான் மிருகத்தை பாதுகாத்துக்கிறதா இல்லை என்னோட அந்த மனிதத்தை மேம்படுத்திக்கிறதாங்கிற அந்த இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஒரு போராட்டத்தை வந்து ஆடுகளம் படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதுல பேசப்படுற இன்னொரு அரசியல அப்படியே வடச்சென்னையா அவர் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாரு. வடச்சென்னையிலே அடாப்ட் பண்ணிருப்பாரு. வெற்றிமாறன் பொறுத்தவரையும் நிறைய இன்டர்வியூகள்ல வந்து அவர் ரெண்டு புத்தகத்தை பத்தி அதிகமா பேசுவார். ஒன்னு வந்து உல்ஃப் டாட்டம், இன்னொன்னு வந்து ரூட்ஸ், வேர்கள் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஸோ நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, வெற்றிமாறனோட எல்லா படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓநாய்குல சின்னத்தோட தாக்கம் இருக்கும். ஹென்சன் அப்படின்றவன் தான் அந்த படத்தோட மாணவன், ரெட் ஆர்மியில் உள்ள சேர்ந்து அவன் போய் மாற போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் இல்லையா. அவன் உள்ளே போவான், போய் பார்க்கும்போது அவனுக்கு வந்து எல்லாமே வந்து பழங்குடிகள் பண்ணுறது எல்லாமே நியாயமாக தெரியும் அவனுக்கு. அவங்க ஒரு ஓனையை எடுத்து இப்படி இப்படி சுற்றி மேலே தூக்கி போடுவாங்க, ஓனையை குட்டியை கொல்லுவாங்க, அதாவது ஓனையை தான் கடவுளாக கும்பிட்றாங்க, அப்புறம் ஏன் ஓனையே கொள்றாங்க, குட்டியிலேயே ஏன் கொள்றாங்க அப்படின்னா, அந்த ஓனை எக்ஸசிவ் ஆனாலுமே எங்களுக்கு பிரச்சனை, அவங்க கால்நடை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த கால்நடையை வந்து இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அவன் வந்து ஹென்சனோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கிரேவாக தான் இருக்கும். அவன் நல்லவனான்னு தெரியாது, கெட்டவனாகவும் தெரியாது. அவன் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு குட்டி ஓனாயை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவான். அந்த குட்டி ஓனாய்க்கு இருக்கிற பாசம் அப்படியே வந்து பார்த்தோம்னா கேபி கருப்பு கிட்டே இருக்கும். அதாவது வந்து ஹென்சன் போய் சாப்பாடு போய் கொடுக்க போவான், குட்டி ஓனாய் குட்டி ஓனாய் சாப்பாட்டு நேரம் அப்படின்னு போவான். அந்த ஒரு அந்த அந்த ஒரு பெட்டுக்கும், அதாவது அவன் ஓனாயை பெட்டாக வளர்த்துக்கிறான், ஒரு காட்டு விலங்க போய் அவன் வந்து ஒரு பெட்டு மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஆனால் அது அவன்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், ஏய் நான் உன் நாய் கிடையாது, நான் ஓனாய் அப்படின்றத திருப்பி திருப்பி அது காட்டிக்கிட்டே இருக்கும். அது காடை பார்த்து கொலைக்கும், காட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வேகத்திலேயே இருக்கும். ஆனால் அதை பிடிச்சி தடுத்து தடுத்து வைப்பான். அவன் இங்கே இருக்கிறவங்க யாரும் இந்த ஓனாயை ஹார்ம் பண்ணிடக்கூடாதுன்னு அதோட பள்ளியும் பிடிச்சி வெட்டி விட்டுருவான். ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமுத்திரக்கணிக்கும் இந்த விசாரணையில் பொருந்தும். இந்த லைன் தான் வந்து அப்படியே பார்த்தோம்னா இதில் பொல்லாதவனில் கிஷோர் கேரக்டருக்கு வந்து பொருந்தும். இதே லைன் தான் வந்து பார்த்தோம்னா வடசென்னையில் வந்து டேனியல் பாலாஜி கேரக்டரைசேஷனுக்குமே பொருந்தும்.
அவங்களால ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க. அது கடைசியில் என்ன ஆகும்னா ரெட் ஆர்மி வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க, ஃபுல்லாக காடே அழிஞ்சிட்ருக்கும். இப்போ அந்த ஓனாய் அவன் காட்டில் விட்டு போனால் காட்டுக்கு ஓனாய்க்கு என்ன மெயின், பல் தான் வேணும் வேட்டையாடுறதுக்கு. பல்லையை பிடிச்சி கூர்மையான பல்லையை பிடிச்சி வெட்டி விட்டேன் நீ, இப்போ உன்னால் கொண்டு போக முடியாது. ஓனாய்க்கு வந்து கழுத்து அறுத்து 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 சாப்பிட முடியாத நிலைமைக்கு ஆகிடும். ஸோ உனால் ஓனாய் இன்னும் பண்ண முடியாது, பண்ண முடியாது. என்ன பண்ணுவான் கிரே, அவன் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பாசமாக வளர்த்த ஒரு ஓனாய் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த குற்ற உணர்ச்சியை வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேரக்டரைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட எல்லா படத்துலையுமே இருக்கும் அந்த கிரே கேரக்டர். அது நல்லதான் தெரியாது, அது கெட்டதான் தெரியாது, அது அந்த கேரக்டரைசேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா சியாட்டல் பற்றி, சியாட்டல் பற்றின ஒரு விஷயமும் இந்த ஓனாய்குலை சின்னத்தில் வந்து வரும். அதாவது தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும் இல்லையா. அந்த வசனம் வந்து இந்த இடத்துல வந்து பில்ஜி அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஆர்மி போட்டு ஆயுதங்களோடு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பழங்குடிகள் யாரையுமே வந்து பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு சீன் வரும். எனக்கு சொல்லும்போது புள்ளே இருக்குது. அந்த பழங்குடிகள்கிட்ட ஒரு ஸ்பீச் கொடுப்பார், நம்ம வந்து எப்படி சாவதான் போறோம், ஆனா இது வந்து விட்டுறவே கூடாது, நம்ம இந்த மேய்ச்சல் நில காடுகளை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும், தோத்து தான் போறோம், ஆனா இதுல ஆன்செஸ்டர் யாரோ ஒருத்தராவது வந்து நீங்க வந்து இந்த மேய்ச்சல் நில காடை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. இறந்துருவார், அது போராடி அவங்களுக்கு ஆப்போசிட்டா போராடி இறந்துருவாரு. கடைசி ஒரு ஃப்ரேம் வரும், விஷுவலாக பார்க்கும்போது கடைசியாக ஒரு ஃப்ரேம் வரும், நான் படத்தில் சொல்லலை புக்கில் ஒரு ஃப்ரேம் வரும். அவன் வந்து ஒரு 20 வருடங்கள் இது ஸ்பாய்லர் மாதிரின்னு இல்லை, அப்படி கொஞ்சம் ஸ்பாய்லர் இல்லாமலே சொல்கிறேன். கடைசியாக அவன் அந்த இடத்துக்கு போவான், அந்த ஆன்செஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து அந்த நிலத்தை வந்து காப்பாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம திருப்பி எடுத்து சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். வலிமையானவன் வந்து எப்பயுமே இன்னொரு வலிமையற்றவனை வந்து அடக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவனுக்கு தானாகவே வந்துடும். அதனால தான் அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏன் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து கேள்விக்கு உட்படுத்தாதீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக சொல்லியிருப்பாங்க. ஆயுதம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவன் ஏன் ஆயுதம் எடுக்க தூண்டப்படுறான் அப்படிங்கிறத யோசிங்க அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வெற்றிமாறன் ஏன் வயலன்ஸை வந்து குளோரிஃபை பண்ணுறாருன்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போது எனக்கு இந்த ஓனாய்குலை சின்னம் வந்து ரொம்பவே அவருக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு நாவல் அப்படின்னு சொல்லும்போது அதில் வயலன்ஸ் வந்து ரொம்ப இயல்பாகவே இருக்கும். நமக்கு படிக்கும் போது அடிங்கடா அவங்களே எப்படா இந்த காடை பற்றி நமக்கு சம்மந்தமே இருக்காது, நம்ம இன்னும் காட்டிலேயே வளர்றோம் நாட்டில் தானே இருக்கும், ஆனால் அந்த காடு அழியுது அப்படிங்கிறது வந்து தாங்கிக்கவே முடியாத ஒரு துயரமாக இருக்கும். ஏதோ ஒரு மனுஷன் இறந்த மாதிரி இருக்கும், அது ஏதோ ஒரு ஆதி உணர்வை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தும். வெற்றிமாறனோட வயலன்ஸ் வந்து நான் குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸை நான் பார்க்கல, ஏன்னா அது குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸ்னா சீரியல் கில்லர் வயலன்ஸு, சீரியல் கில்லரை ஹீரோவாக போர்ட்ரே பண்ணுறது. அவன் வந்து ஒரு சைக்கோபாத்து, சைக்கோபாத்துக்கான விஷயத்த தான் அவன் பண்ணுறான். அவன் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டு தான் அவன். அவனை வந்து அவனுக்குள்ளே இருக்க நியாயங்கள் அதனால் அவன் இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறது தான் வந்து குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸ். ரத்தத்தை கத்தியில் போட்டுட்டு அந்த கத்தியை நக்குறது, அந்த கத்தியை வந்து நல்ல லைட்டிங்கில் காமிக்கிறது, ரத்தம் சதையை கிழிக்கிறத வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக் சென்ஸோட காமிக்கிறது, இதெல்லாம் தான் குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸ். வெற்றிமாறன் வந்து எப்பயுமே வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு தான் அந்த வயலன்ஸை பயன்படுத்துறாரு. ஒடுக்குமுறை, ஒடுக்குதல், ஒடுக்கப்படுவது, ஒடுக்குமுறை பண்றவங்களோட வயலன்ஸை வெற்றிமாறன் குளோரிஃபை பண்ண மாட்டாரு. ஒடுக்கப்படுறவங்க திருப்பி அடிக்கிற வயலன்ஸை தான் அவர் வந்து அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. அதை கூட அந்த வயலன்ஸை வந்து அந்த கேரக்டர் குளோரிஃபை பண்ணி அந்த வயலன்ஸை நான் ரசிக்கிறேங்கிறதுக்காக அந்த வயலன்ஸ் அது பண்ணாது, அது சர்வைவலுக்காக அந்த வயலன்ஸை கையில் எடுக்கும். அசுரன் படமாகட்டும், வடசென்னை படமாகட்டும், பொல்லாதவன் படமாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு கேரக்டரை வந்து அந்த வயலன்ஸை பண்ண சொல்லி தள்ளி விட்டுருக்கோம். அதில் அவன் சர்வைவ் பண்ணுறதுக்காக அந்த வயலன்ஸை செஞ்சுட்டு அவன் எஸ்கேப் ஆவான் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலேருந்து. சண்டை செய்கிறதுங்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மனித பிறவியாக நம்ம இருக்கும்போது ஹியூமன் ஸ்பீசிஸ் வந்து ஒரு பக்கம் சர்வைவல் ஸ்பீசிஸாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அது வந்து ஒரு திங்கிங் ஸ்பீசிஸாகவும் இருக்குது. அதுதான் ஹியூமனோட ஒரு பியூட்டியும் அதுதான், அவங்களோட சேலஞ்சும் அதுதான். அதனால தான் ஒரு சைடு வந்து மிருகங்களை சாப்பிட்றத வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு சைடு வந்து மிருகங்களை வந்து சாப்பிட்றதுக்காக அதை அழிக்கிறத வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறோம். அவதார் படத்தில் இந்த விஷயத்தை நல்லா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சர்வைவ் பண்ணுறதுக்காக ஒரு மிருகத்தை கொள்ளுவாங்க, கொண்டுட்டு அந்த மிருகத்துக்காக ப்ரே பண்ணுவாங்க. அவதாராக இருக்கட்டும், இந்த ஓனாய்குலை சின்னமாகட்டும், அது உணர்த்துற விஷயங்கள் வந்து ரெண்டே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் படம்னா அவதார் தான். உலக அளவில் கேபிட்டலிஸ்ட்டை வச்சு செஞ்சுருக்கான் அந்த படத்தில். ஸோ அமெரிக்கா வந்து எல்லா படத்தையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவதாரை வந்து எப்பயுமே செலிப்ரேட் பண்ணிட மாட்டாங்க. இப்போ உலகமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது அந்த கிரிட்டிக்ஸ் சொல்கிறேன், கிரிட்டிக்ஸ் வந்து அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணிட மாட்டான்.
ஏன்னா அது வந்து ஒரு கேபிட்டலிஸ்டுக்கு எதிரான ஒரு படம், உலகமயமாக்கலுக்கு எதிரான ஒரு படம், பழங்குடிகளுக்கு ஆதரவான ஒரு படம். ஸோ ஓனாய்கள் சின்னமும் அதே மாதிரியான ஒரு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான், எதையுமே வந்து நீங்கள் எக்ஸசிவாக அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் நாசமாக போவீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதை தெளிவாக அந்த நாவல் வந்து உணர்த்தும். உலகமயமாக்கலுக்கு அதுமே எதிராக தான் இருக்கும், வன்முறைக்கு அதுமே அது எதிராக தான் இருக்கும். இந்த நாவலோட ஒரு பெரிய கிரிட்டிக் என்னென்னா, பயங்கரமான சேல் இது வந்து 2 நாளில் 50,000 காப்பி சேல், யூஎஸில் வந்து பிச்சுட்டு போச்சு, ஒரு 1,00,000 டாலருக்கு இதாக செயலாச்சு. இந்த நூல் எழுதின ஆத்தர் வந்து 6 மாதம் வந்து தலைமறைவு, ஏன்னா வந்து அந்த நாட்டில் ரொம்ப மரியாதைக்குரிய அந்த நாட்டோட தந்தைன்னு இப்போ பார்க்கப்படுற மாவோவுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நாவல் இது. அதனால் அவர் வந்து அவர் 6 மாதம் வந்து எழுத்தாளர் வந்து தலைமறைவாயிட்டார். அதுவும் இல்லாமல் அவரோட இயற்பெயரில் அவர் வந்து எழுதலை, அவர் இயற்பெயர் வந்து லூ ஜியாமின், அவர் வந்து இதை வந்து ஜியாங்ராங் அப்படிங்கிற புனைப்பேரில் தான் எழுதினார். அவர்கிட்ட வந்து யோ காசு கொடுக்குறோயா, எனக்கு ஃபிலிம் அடாப்டேஷனுக்காவது இது கூடியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு கூட அவர் வந்து அவர் ஐடென்டிட்டியை வந்து ரிவீலே பண்ணலை. கம்யூனிசத்தையே ஒரு பெரிய கேள்வி கேட்ட ஒரு நாள், அதாவது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயந்தான் வந்து கம்யூனிசம், பொது உடைமை எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்ற ஒரு இடத்துல பேசக்கூடிய ஒரு தத்துவமாக தான் கம்யூனிசம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த தத்துவத்தை வந்து அதிகாரம் பவர் கிடைக்கும் போது, அந்த தத்துவம் வந்து எந்த ஒரு தத்துவமாக இருக்கட்டும் அதுக்கு பவர் கிடைக்கும் போது அது எப்படி நடந்துக்குதுன்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ பவர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீ வரும்போது நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது வந்து உன்னை வந்து ஒரு பெரிய கேள்வி கேட்கும். அது கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது வந்து இந்த நாவல் உணர்த்துகிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல வந்து மனிதர்கள் வந்து மிருகங்களுக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் ஒரு லைனை வந்து டிரா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வைவல் ஸ்கில்லாகவே நான் பார்க்குறேன். எதை பெட் அனிமல்ஸாக யூஸ் பண்ணும், எதை வைல்ட் அனிமல்ஸாக பார்க்கணுங்கிறதுக்கே ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸு அதை பற்றின அவேர்னஸ் வந்து மனிதர்களுக்கு நிறைய கிரியேட் பண்ணும். இதே ஓநாய்கள் நாய்களை வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து பெட் அனிமல்ஸாக பாவிக்கிறாங்க, அதே நாய்களை தான் வந்து ஸ்ட்ரீட் அனிமல்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. உல்ஃப்ராட்டம் படத்தில் வந்து இந்த ஓனாயை வந்து அவன் பெட்டாக எடுத்து வளர்க்குறது வந்து ஒரு பைத்தியகரத்தனமாக கூட பார்க்கலாம். அந்த படத்துலேயே அந்த பைத்தியகரத்தனத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது கடைசியில் வந்து அவனா வந்து ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த குற்ற உணர்ச்சி வந்து வந்துடும் அதில், அது அது காட்டில் இருக்க வேண்டிய மாதிரி இருக்கும், அது காட்டில் தான் இருக்கணும். நீ வந்து அந்த எக்கோசிஸ்டத்தை வந்து நீ தான் டிஸ்டர்ப் பண்ணுற, அது பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம், அது பாட்டுக்கு ஒரு சுற்றி இருக்குது. இங்கே இங்கே வந்து ஓனாய் இருக்கா, அது வந்து மானை சாப்பிடுதா, மான் வந்து புள்ள சாப்பிடுதா, இந்த ஒரு ஒரு சர்க்கிளில் இருக்குது, அந்த சர்க்கிளில் நீ தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுற. மனிதர்களாக பிறந்துட்டோம், ஆசைகள் இருக்கும், பேராசைகள் இருக்கும், நம்ம ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் கிடையாது. இப்போ நான் ஒரு ஜென் துறவியாக இருக்கலாம், நீ வந்து ஒரு பெரிய கேபிட்டலிஸ்டாக இருக்கலாம். இப்போ நம்ம கலெக்டிவாக டீமாக வந்து நம்ம இணைஞ்சு ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ளே அந்த ஹியூமன் கைண்டே தான் வந்து இருக்குது. ஒரு சிங்கிள் ஹியூமன் அங்கே இல்லை, ஒரு லீடர் அங்கே இல்லை, ஒரு ஹியூமன் கைண்டு தான் அந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ளே வருது. அப்போ அது பேராசப்படும் போது அது எல்லா லேண்டையும் வளைச்சி போடும்னு அதை நினைக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸாகவே செங்கிஸ்கான் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் காலகட்டத்தில் அவர் என்ன நினச்சாரோ அதுதான் ஹியூமன் கைண்டு வரலாறு ஃபுல்லாக நினைக்குது. அப்போ அது டிஸ்டர்ப் ஆக தானே செய்யும். அது ஹியூமன் கைண்டு அமைதியாக இருக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணணும்னு அந்த காலகட்டத்தோட தலைவரும் அந்த ஒரு விஷயம் எக்கோ சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு கேஎஸ் கிரியேட் பண்ண தானே செய்யும். அப்போ அந்த கேஎஸ் கிரியேட் ஆக போகிறதுங்கிறது நிஜம்தான். அதுக்கு அதை தான் நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர, எக்கோ சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும்ட்டு நம்ம ஹியூமன் கிட்ட வந்து கட்டளையிட முடியாது. ஹியூமன் அங்க வந்துட்டதுனால அந்த எக்கோ சிஸ்டம் உடஞ்சு போயிருச்சு, அந்த எக்கோ சிஸ்டத்துல ஒரு கேஆஸ் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ அந்த கேஆஸை எப்படி டீல் பண்ண போறோங்கிறதுதான். கேஆஸ் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் சோசியல் அனிமல், சோசியல் அனிமல் இப்படி தான் சிந்திக்கும், ஒரு விஷயத்தை வந்து உடமையாக்கணும் அப்படிங்கிறது தான் சிந்திக்கும். ஆனால் அப்படி உடமையாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி. அந்த இக்கோசிஸ்டம் அப்படியே இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. அந்த இக்கோசிஸ்டத்தை நம்ம வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சோம்னா கடைசியில் வந்து பாலைவனமாக தான் உலகமே மாறும். அதுதான் வந்து உண்மை. ஸோ அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சோசியல் அனிமல் அப்படி தான் யோசிப்பான், பேராசையாக தான் இருக்கும், ஈகோ இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை பிரேக் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் டேர்ம் ப்ராசஸ் தான், அதுவும் வளரும் இதுவும் வளரும், லேர்னிங் அன்லேர்னிங் அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்.